ஹாய் மிது பண்டி வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிள்ளைங்கள்லாம் மீன் பிடிக்கிறாங்க. அதை தானோஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாரு. அதை எப்படி வந்து சூப்பர் ஹீரோ காப்பாற்றுறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த வீடியோவை முழுசாக பார்க்கணும். ஏ ஜியான் நில்ற, ஏ ஜியான் நில்லு, ஓடாத ஜியான், நில்லு ஜியான், இவ்வளோ நேரம் கத்திட்டு இருக்க. ஏ ஜியான், எங்கே அந்த பக்கம் போகிற? ஐயோ, ஏ பண்டி, இங்கே பாரு, இந்த குளத்துக்குள்ளே எவ்வளோ மீன் கிடக்குதுன்னு. ஏ ஆமா ஜியான், நிறைய மீன் இருக்கே, இதை நம்ம பிடிக்கலாம், நீ போயிட்டு தூண்டியில் எடுத்துகிட்டு வா. ஓகேவா? ஏ பண்டி, பத்திரமாக மீனை பார்த்துக்கோ, நான் போய் தூண்டியில் எடுத்துகிட்டு வரேன். சூப்பர் ஹீரோ, உங்கள் குளத்தில் நிறைய மீன் இருக்குது, அதை பிடிக்க போகிறோம், நீங்கள் வீட்டுக்கு வரீங்களா? சரி வா தம்பி, வந்து ஜீப்பில் ஏறு, நம்ம சீக்கிரமாக போயிட்டு தூண்டியில் எடுத்துகிட்டு வந்துட்டு மீனை சீக்கிரமாக பிடிச்சிடலாம், இல்லைனா மீன் எங்கேயாவது ஓடிடுற போகுது குளத்தை விட்டு. ஏய் என்னப்பா, சூப்பர் ஹீரோ ஜியானும் அவசரமா வந்துட்டு இருக்காங்க. ஏய் மித்து, அங்க பாருங்களேன், அங்க நிறைய மீன் இருக்கு, சீக்கிரமா நல்லவேளை தூண்டில் வச்சிருக்கீங்க, வாங்க எடுத்துட்டு வாங்க. என்ன மொட்டையே சொல்லி வாங்கன்னு சொல்லிட்டு எங்க அழைச்சிட்டு போறீங்க, எங்கன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஏய் அங்க நானும் பண்டி விளையாண்டுட்டு இருந்தோமா, அங்க ஒரு குட்டையில செம மீன்பா, அதான் சீக்கிரமா போய் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு. என்ன பசங்களா, எல்லாரும் எங்க போறீங்க ஜீப் ஏறிக்கிட்டு? வயலட் மேன், அங்க ஒரு குட்டையில செம மீன் இருக்கு, அத நாங்கலாம் போய் பிடிக்க போறோம், அதுக்காக தான் எல்லாரும் சேர்ந்து போறோம். சூப்பர் ஹீரோஸ், இந்த குட்டை தான், நிறுத்துங்க நிறுத்துங்க, வண்டியை ஸ்டாப் பண்ணுங்க, வந்துருச்சு, எல்லாரும் இறங்குங்க, பார்த்து இறங்குங்க, விழுந்துடாதீங்க. ஓஹோ, எல்லாரும் மீன் பிடிக்க போறீங்களா, போங்க போங்க, முன்னாடி பிடிச்சி வைங்க, நான் வந்து எடுத்துட்டு போயிடுறேன் எல்லாத்தையும். ஏய் எல்லாரும் வந்துட்டீங்க போல, சூப்பர்ப்பா, நானே சொல்லணும்னு நினைச்சேன் எல்லாரையும் அழிச்சிட்டு வான்னு. ஹே பண்டி, வளவளன்னு பேசிட்டு இருக்காதீங்க, ஃபர்ஸ்ட் மீனை பிடிங்கப்பா சீக்கிரம். என்ன, ஒரு மீன் கூட மாட்டவே மாட்டேங்குது, அச்சச்சோ, ஏய் இந்த மீனை விடக்கூடாது, ஏய் மாட்டிக்கிச்சுப்பா மீன். சரி, அதை எடுத்து கீழே கரையோரமாக போட்டுட்டு அடுத்த மீனை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஐயோ, இது என்ன, ஒரு மீனுமே இன்னும் மாட்டவே மாட்டேங்குது, ஃபர்ஸ்ட் மீன் சூப்பராக மாட்டிக்கிச்சு, செகண்ட் மீன் இன்னும் மாட்டவே மாட்டேங்குது. சரி, ஏதோ மாட்டிருக்கு, வெயிட்டாக இருக்கு, சரி தூக்கும் தூக்கும். ஏய் என்னது போயுது, ஐயோ, ஏய் பண்டி, எதுக்குடா பாம்பு பிடிச்சேன்? ஐயோ பாம்பா சாமி, நான் ஓடிடுறேன் சாமி, இது என்ன இத்த சோடு இருக்கு சாமி, ஐயோ. சரி விடுங்க, அந்த பாம்பு ஓடிடும், நம்ம நெக்ஸ்ட் மீனை பிடிக்கலாம்ப்பா, இங்கே பாருங்க நிறைய இருக்கு, எல்லாத்தையும் தூண்டியல் போட்டு பாருங்க. ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது, கடுப்பாக இருக்குச்சா, ஒன்றே ஒன்று தான் கிடைச்சிது. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, பேசாம கரையை வெட்டி விட்டு தனியை வெளியே தள்ளி விட்டுட்டு நம்ம மீனெல்லாம் வாரிக்கிட்டு போயிடலாம். ஏய் ஆமாப்பா, குன்சி சொல்ற ஐடியா செம்ம ஐடியா. பசங்களா தள்ளுங்க தள்ளுங்க, இங்கே பாருங்க ஜேசிபி வருது, பள்ளம் நோண்ட நல்லுங்க. என்ன பசங்களா, மீன் பிடிக்க முடியலையா? சரி சரி, நம்ம பாலத்தை வெட்டி விடுவோம். ஐ ரெட் மேன் பாருங்களா, நம்ம சொல்லாமலே இதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாரு, சூப்பர். இல்ல ரெட் மேன், இன்னும் ஆழமா பாருங்க, என்னது இது? ஆ அப்படிதான், நல்லா பறிச்சு விடுங்க, அப்பதானே எல்லா தண்ணியும் வெளியே ஓடும், சீக்கிரமா சீக்கிரமா, அப்பதான் மீன் பிடிக்க முடியும். ரொம்ப நேரம் எப்ப மீன் வறுத்து சாப்பிடலாம்னு எனக்கே ஆசையா இருக்கு. ஆ இப்பதான் தண்ணியெல்லாம் வெளியே வருது, ஸ்டார்ட் ஆகுது. ஏய் அங்கே பாருங்களேன், கொஞ்சம் தண்ணி வத்தினத்துக்கே உள்ளே என்னமோ நிறைய மீன் கிடைக்கிற மாதிரியே தெரியுதுப்பா. இப்போ எல்லா தண்ணியும் ஓடிச்சுன்னா நிறைய மீன் கிடைக்க மாட்டுக்கு. ஏய் என்னதுப்பா, மீன் மட்டும் இருக்குன்னு பார்த்தா பாம்பு, என்னென்னமோ இருக்குது. ஐயோ, சரி நம்ம மீனை மட்டும் எடுத்துகிட்டு போகலாம், மற்றதெல்லாம் எடுத்துகிட்டு போக தேவையில்ல, ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் பயங்கரமான இருக்கும், இன்னும் கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து விடலாம், ஏன்னா கையால் எடுக்க முடியாதுல்ல. சரி, இன்னும் பசங்களெல்லாம் போயிட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடலாம், ஏன்னா அவங்களாம் எல்லாரும் அந்த குட்டையே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களாட்டுக்கு, சீக்கிரமாக போயிட்டு வந்துடலாம், அதுக்குள்ளே இந்த மீன் இங்கேயே இருக்கட்டும், யார் எடுக்க போகிறா? அப்படி நம்ம நல்ல நேரமாட்டுக்கு யாருமே இங்கே இல்லை. சரி, இந்த பண்டி பையன் தான் இருந்தால், அவனும் ஓடிட்டான் போல். சரி, நம்ம எல்லா மீனும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பாரி போட்டுட்டு போயிடலாம், கிளம்பிடலாம், இங்கே ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது, ஏன்னா வேறு யாராவது வந்துட்டால் பிரச்சனையாயிடும், இந்த பசங்க ஏதாவது பாத்திர போகுது வேற. என்னது இந்த வயலட் மேன், எல்லா மீனையும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாரு, அச்சச்சோ, ஃபர்ஸ்ட் போய் எல்லாத்தையும் சொல்லுவோம், அப்பதான் என்னன்னு புரியும், ஒண்ணுமே புரியலையே. ஹே பண்டியா, நான் உன மீன் கிட்ட தானே உட்காந்துருக்க சொன்னாங்க, பாரு இப்ப வந்து அந்த வயலட் மேன் எல்லா மீனையும் திருடிட்டு போயிட்டாரு. ஏய் என்னதுப்பா, குன்சி வேற இப்படி குண்ட தூக்கி போடுறா, சரி நம்ம ரெட் மேனை கூப்பிடுவோம், அவர் தான் ஜீப் வச்சிருக்காரு, சீக்கிரமா அவர் சேசிங் பண்ணி பிடிச்சிட்டு வந்துடலாம். ரெட் மேன், எங்களுடைய ஃபிஷ் எல்லாம் வந்து அந்த வயலட் மேன் வந்து திருடிட்டு போயிட்டாரு, நீங்க தான் வந்து காப்பாத்தணும். அப்படி யாரும் வல்ல போல. சரி நம்ம வேகமாக போயிட்டே இருப்போம். அச்சோ, என்னது இது, வெறி பின்னாடி ஏதோ ஜீப் வர மாதிரி இருக்கு. ஐயோ, இந்த ரெட்மேன் வேற வரானே, ஐயோ பிடிச்சிட்டானே. என்ன வயலட் மேன், மறுபடியும் உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியாட்டுக்கு, மீனை கொடு. ஏ ரெட்மேன், உங்ககிட்ட எதுக்காவது வம்புக்கு வந்தேன்னா, நான் அந்த பசங்க பிடிச்ச மீனை தூக்கிட்டு வந்தேன், உனக்கு என்ன வலிக்குது, ஒழுங்கா போயிடு, சும்மா வம்புக்கு வராத. உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா வேலைக்காகாது, இந்த வரேன், டிஷும் டிஷும் டிஷும்.
ஏய், கீழே விழுந்துட்டு இரு, உன்னை வந்து கீழேயே போட்டு மிதிக்கிற, அப்பதான் நீ அடங்குவ. நல்லா மிதிச்சாதான் என்னையே நீ அடிக்கிறியா? இரு, உன்னை ஒரு உத போய்டுறேன். ஐயோ ஐயோ, இனியே அடிக்காதீங்க அடிக்காதீங்க ரெட்மேன், அடிக்காதீங்க, சரி விடுங்க. அச்சோ, ரெண்டு பேருமே விழுந்துட்டாங்களே. சரி சரி, ஏய் என்னையே நீ அடிக்கிறியா ரெட்மேன், உன்னை பாரு இப்போ உதைக்கிற உதையில. ஐயோயோ, விழுந்துட்டேனே, இந்த ரெட்மேன் போட்டு சாச்சிட்டானே, என்ன பண்ணுறது? சரி, சரண்டர் ஆகிடுமோ, வேறு வழி இல்லை, இதுக்கு மேலே எந்த வழியும் இல்லை, மாட்டிக்கிட்டோம். என்னை மன்னிச்சிருங்க ரெட்மேன், இந்த மாதிரி புத்தி தவறி நடத்திக்கிட்டேன், என்னுடைய தவறு தான், இனிமே இப்படி பண்ண மாட்டேன். உன் நன்றியை என்கிட்ட கேட்காத, வந்து குழந்தைங்கள்ட்ட கேட்டு மீனை கொடு. ஏ, அங்கே பாருங்கப்பா, சூப்பர் ஹீரோ ரெண்டு பேருமே வந்துட்டு இருக்காங்க. வயலட் மேன், எதுக்கு நாங்கள் பிடிச்சி வச்சிருந்த மீனை எடுத்துகிட்டு போனீங்க? நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா பிடிச்சோம், நாங்கள் சின்ன பிள்ளைங்க தானே, நாங்கள் பிடிச்சி வச்சதை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, போங்க வயலட் மேன். இந்தாங்க பசங்களா, என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டேன், இந்தாங்க உங்கள் மீனெல்லாம் நான் கொட்டுறேன், ஓகேவா? எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் சமைச்சு நல்லா சாப்பிடுங்க சந்தோஷமாக. ஏ, என்னப்பா இந்த வயலட் மேன் மீன் மட்டும் எடுத்துகிட்டு போவேன்னு பார்த்தா எல்லாத்தையும் பாம்பு கீம்பு என்னென்ன அங்கே இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து அள்ளி போட்டுட்டு போயிட்டார் ரெண்டுக்கு பதட்டத்தில். அச்சோ, சரி அந்த பாம்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு நமக்கு தேவையானது என்னமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வாங்கப்பா, நம்ம போகலாம். இன்னும் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பக்கம் மிது பண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. பை பாய்.